அரசமைப்பு சட்டப்பிரிவு 370 நீக்கத்திற்கு பின் முதன்முறையாக பிரதமர் இன்று ஸ்ரீநகர் வருகை. மோடியின் வருகையையொட்டி உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடு. மதுரை பெங்களூரு இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையை அடுத்த வாரம் பிரதமர் தொடங்கி வைப்பதாக தகவல். திண்டுக்கல், கரூர், சேலம், தருமபுரி மற்றும் ஓசூரில் நின்று செல்ல ஏற்பாடு. புதுச்சேரியில் சிறுமி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 பேர் மீது போக்சோ வன்கொடுமை தடுப்பு உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. SSP தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்படும் என அரசு தகவல். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் முத்தியால்பேட்டையில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடற்கூராய்வு. பெற்றோரிடம் சிறுமியின் உடல் ஒப்படைப்பு. புதுச்சேரியில் பாலியல் துன்புறுத்தலால் சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நெஞ்சை பதற வைப்பதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கண்டனம். சிறுமியை மிருகத்தனமாக ஈவு இரக்கமின்றி கொன்ற கொலையாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர வலியுறுத்தல். புதுச்சேரியில் 9 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து மார்ச் 8 முழு அடைப்பு போராட்டத்திற்கு அதிமுக அழைப்பு. புதுச்சேரியில் விற்பனை செய்யப்படும் போதைப் பொருட்களை தடுக்க தவறிய மாநில அரசை கண்டித்தும் போராட்டம் நடைபெற இருப்பதாக அறிவிப்பு. புதுச்சேரியில் சிறுமி உயிரிழப்பிற்கு நீதி கேட்டு இந்தியா கூட்டணி சார்பில் இன்று அமைதி பேரணி. நாளை முழு அடைப்பு போராட்டத்திற்கும் அழைப்பு. புதுச்சேரியில் சிறுமி கொலை வழக்கை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்க வேண்டாம் என அமைச்சர் நமச்சிவாயம் வேண்டுகோள். குற்றவாளிகளுக்கு விரைந்து தண்டனை வழங்க சிறப்பு நீதிமன்றம் அமைப்பது குறித்து நீதிபதியுடன் ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என பேட்டி. சிறுமியை கடத்தி கொன்றதாக கைதானவர்களுக்கு ஆதரவாக எந்த வழக்கறிஞரும் ஆஜராகப் போவதில்லை. புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கம் அறிவிப்பு. சென்னையை அடுத்த குரோம்பேட்டை MIT கல்லூரியில் மர்ம பார்சல் ஒன்றை கைப்பற்றிய வெடிகுண்டு நிபுணர்கள். மின்னஞ்சல் மூலமாக வந்த வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து நடத்திய சோதனையின் போது சிக்கியதாக போலீசார் தகவல். 3406 கோடி நிதியில் மேற்கொண்ட வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு 37,000 கோடி ரூபாய் நிவாரண நிதியை மத்திய அரசிடம் கேட்டதன் மர்மம் என்ன? எந்த அடிப்படையில் கோரிக்கை வைக்கப்பட்டது என முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களுக்கு விளக்க அண்ணாமலை வலியுறுத்தல். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் 52 முன்னாள் இன்னாள் வட்டாட்சியர்களுக்கு 1 மாத சிறை தண்டனை விதித்த உயர்நீதிமன்றம். அரசின் முறையீடு மனு வியாழனன்று விசாரணைக்கு வரவுள்ளதால் அதுவரை போலீசார் நடவடிக்கை வேண்டாம் என நீதிபதிகள் அறிவிப்பு. சனாதன தர்மத்தை டெங்கு மலேரியா போன்ற நோய்களுடன் அமைச்சர் உதயநிதி ஒப்பிட்டு பேசியது இந்துத்துவத்தை பற்றிய புரிதல் இல்லாததையே காட்டுவதாக நீதிபதி அனிதா சுமந்த் கருத்து. சனாதன பேச்சு தொடர்பான வழக்கில் அமைச்சர்கள் உதயநிதி, சேகர்பாபு மற்றும் ராசா MPயை பதவி நீக்கம் செய்ய அவசியமில்லை என வழக்கு முடித்து வைப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக உடனான வெற்றி கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம். அதிமுக தலைமையகத்தில் தொகுதி பங்கீடு தொடர்பாக 2ம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்திய பின் தேமுதிக நிர்வாகிகள் பேட்டி. தொகுதி பங்கீடு தொடர்பாக அண்ணா அறிவாலயத்தில் திமுக காங்கிரஸ் இடையே இன்று பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக தகவல். காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு என்பது இறுதி செய்யப்பட வாய்ப்பு. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்து காங்கிரஸ் கட்சி இன்று பரிசீலனை. மாலை 6 மணிக்கு மத்திய தேர்தல் குழு கூடி ஆலோசிக்க உள்ளதாக ஜெய்ராம் ரமேஷ் அறிவிப்பு. ஹரியானாவில் 10ம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்கள் காப்பியடிக்க பள்ளி வகுப்பறை ஜன்னல் அருகே கட்டிடத்தில் தொங்கியபடி சிலர் உதவியதாக புகார். முறைகேடுகளை தடுக்கும் வகையில் பள்ளி கட்டிடங்களில் பாதுகாப்பை பலப்படுத்த கல்வித்துறை உத்தரவு. பெங்களூர் குண்டுவெடிப்பு தொடர்பான CCTV காட்சியில் பதிவான நபரின் விவரங்கள் அளிப்பவருக்கு 10 லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவித்தது NIA. தகவல் அளிப்பவர்களின் ரகசியம் காக்கப்படும் என்றும் விளக்கம். மகாராஷ்டிர மாநிலம் நாசிக் அருகே சிறுத்தை புலியை நேராக கண்ட 12 வயது சிறுவன். சிறுத்தையை அலுவலக கேபினுக்குள் கதவை பூட்டி சிறை வைத்த CCTV காட்சிகள். நாட்டு பாடலுக்கு நடிகர்கள் ராம்சரண், அக்ஷய்குமார், சூர்யாவுடன் நடனமாடிய கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர். மும்பையில் நடைபெறும் இந்தியன் ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக் தொடரின் தொடக்க விழாவில் ஆட்டம்.